புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இனிதாக துவங்கியிருக்கிறது புத்தாண்டு கொண்டாட்டங்களும் பல நாடுகளிலும் உலகம் முழுவதும் கட்டியுள்ளது பிரபலங்களும் தங்களது வாழ்த்து மழையால் ரசிகர்களை நனைய வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஜோடியும் புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடியிருக்கிறார்கள் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை அவர்கள் துபாயில் கொண்டாடியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் விக்னேஷ் வெளியிட்ட பதிவில் இந்த ஆண்டு தங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் ரவுடி பிக்சர்ஸ் துவங்கப்பட்ட முதல் ஆண்டிலேயே சிறப்பான வரவேற்பை கொடுத்துள்ள ரசிகர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் கூழாங்கல் படம் பல சர்வதேச விருதுகளுக்கு தேர்வாகி ரேட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் டைகர் விருது பெற்றதும் ஆஸ்கர் விருதுக்கு சிறந்த வெளிநாட்டு திரைப்பட போட்டி பிரிவில் இடம்பெற்றுள்ளதும் ரவுடி பிக்சர்ஸை பெருமை அடைய செய்துள்ளதாக அவர் கூறியிருக்கிறார் நெச்சிக்கன் ராக்கி படங்களுக்கு ரசிகர்களின் ஆதரவும் நேர்மறையான விமர்சனங்களும் தங்களை உற்சாகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆண்டில் காத்து வாக்குல ரெண்டு காதல் கனெக்ட் உள்ளிட்ட நான்கு படங்களுடன் களத்தில் இறங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே துபாயில் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா புத்தாண்டை கொண்டாடிய வீடியோவையும் அவர் தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறார் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைதி வெற்றி மகிழ்ச்சி உள்ளிட்டவற்றை அனைவருக்கும் கொடுக்கும் ஆண்டாக அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் கடவுள் தனது விருப்பத்துக்குரியவர்களை முதலில் சோதிப்பார் என்றும் ஆனால் அடுத்ததாக அவர்களுக்கு அனைத்தையும் வாரி வழங்குவார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் அனைவருக்கும் சோதனைகளை கொடுத்ததாகவும் அதற்கு இரண்டு மடங்காக அவர் இந்த ஆண்டில் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆண்டில் சிறப்பான பலன்களை எதிர்கொள்ள தயாராகுமாறும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர் இந்த வாழ்த்தை தன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்